ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எல்ஸ்லா. நம்ம ஆக்சுவலாக வந்து முடியே சொல்லியிருந்தது மாதிரி ரியர் டயர் வந்து நமக்கு போச்சு. ஸோ அதை வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிவிஎஸ் டயர்ஸ் எப்படி இருக்குது, அதோடைய கிரிப்னஸ் எப்படி இருக்குது, ஒர்த்தா, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஈகிள்ஸ்லா கேங் அதுதான் நம்முடைய இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுமே. ஒருவேளை வந்து நான் எவ்வளோ நேரம் பார்க்கணும் பரவாயில்ல, எப்படியாவது நான் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ரீப்ளை பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி எனக்கு என்னோடய ரீப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வேறு யாருக்காவது தெரியும், உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் வேறு யாருக்காவது தெரியும்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் எங்கள் விஷயம். ஸோ ஓகே ஓகே பார்ப்போம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் டயர் 90x90 17 இன்ச்சு. ஸோ இது வந்து ரெமோரா ஃப்ரண்ட் டயர்ஸ். இது பேக் டயர் வந்து 130x70 ரேடியல் டயர் 17 இன்ச்சு. இது ரேடியல் டயர், அது வந்து நார்மல் தான். ஸோ ஓகே, இதோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட மாடல் வந்து ப்ரோடாக் அப்படின்னு சொல்லுவாங்க, யூரோகிரிப் ப்ரோடாக்னு சொல்லுவாங்க, அது வந்து ரெமோரா. ஸோ இது வந்து 3700 ப்ரைஸ். அது வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து 1900. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டில் வந்து எது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் டயர் தான் ரொம்பவே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு எனக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமே எனக்கு வந்து தப்பாதுன்னு தெரியல. ஃப்ரண்ட் டயர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்குது எனக்கு. ஸோ என்ன தான் இந்த மண்ணான பிளேஸில் வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணாலும் ஸோ அந்த பிரேக் வந்து கொடுக்காது. ஸோ அதுக்கேற்ற என்ன தான் வீல் லாக் ஆனாலும் அந்த கான்ஃபரன்ஸ் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போய் தான் நிற்கும். ஸோ இந்த மாதிரி வழுக்காது. ஸோ அந்த மாதிரி வாபுலிங் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அண்ட் ஒரு ஸ்லிப்பாக எதுவுமே ஆனதே கிடையாது. பட் பேக் டயர் இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து அதிக தடவை வந்து எனக்கு வந்து ஸோ இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற பிளேஸ்லையும் சரி, மண் இருக்கணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிளேஸ்லையும் சரி, அப்புறம் நார்மல் ரோடு நல்லா இருக்கிற ரோட்லேயே வந்து வளைக்கும் போது பிரேக் பண்ண அப்படின்னா அந்த வீல் வந்து எனக்கு வந்து இது மாதிரி ஸ்லிப் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துருக்குது. ப்ராப்ளம்னா எனக்கு வந்துச்சா, இல்லை நான் பண்ணது பிரேக் பண்ணது தப்பா, இல்லை இந்த டயர் அப்படி தான் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து இந்த ரேடியல் டயர் அண்ட் ஏபிஎஸ் அண்டு அலாய்வில் அது என்னது ஐயோ மாட்டேங்குது டி ப்ளஸ் டயர். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து புதுசு. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்ப்ளெண்டர் பைக் தான் யூஸ் பண்ணேன். அதில் ஏபிஎஸ் கிடையாது அண்டு அலாய்வில் கிடையாது, டி ப்ளஸ் டயர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாம் இருக்குல்ல, எனக்கு புதுசாக இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ ஒருவேளை வந்து நான் வேறு டயர் மாற்றின பிறகு வேணால் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ மிக்ஸ்லைன் தான் நிறைய வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ மிக்ஸ்லைன் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதே ப்ரைஸில் வந்து 3700 ரேடியல் டயர் 130x70 இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து எம்ஆர்எஃப்ல வந்து 130x70 ரேடியல் டயர் வந்து எவ்வளோன்னா 3350 வருது. ஸோ ஸோ இதோட அது என்ன தான் ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் ஸோ அது எப்படிங்கிறது தெரியல, நம்ம வந்து யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ நான் கேட்டது வரைக்கும் எம்ஆர்எஃப் யாருமே வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, கேள்விப்பட்டது வரைக்கும் எம்ஆர்எஃப் யாருமே யூஸ் பண்ணுறது. சும்மா நார்மல் டயரே வந்து இது வரைக்கும் சும்மா ரொம்ப நான் வந்து பவர்ஃபுல்லாக ஓட்ட மாட்டேன், ஸோ நார்மலாக தான் ஓட்டுவேன் அப்படிங்கிறவங்க நார்மல் டயரே வாங்கிக்குவாங்க. ஸோ எம்ஆர்எஃப்ல ஸோ அந்த மாதிரி தான் போய் இருக்குது. எம்ஆர்எஃப்ல வந்து நார்மல் டயர் 130x70 வந்து 2600 தெரில. ரேடியல் டயர் வந்து 3350, கிட்டத்தட்ட 500 வந்து கம்மியாகிச்சு. நார்மல் டயர்னா ரேடியல் டயர்னா 500 அதிகமாகிச்சு எம்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து எப்படிங்கிறது தெரில. ரேடியல் டயர் வந்து 3200 வருது, நார்மல் டயர் இவ்வளோ வருதுங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ நம்ம உள்ள வந்து கேட்டால் தெரிஞ்சால் சொல்கிறேன் நான், டிஸ்கிரிப்ஷனில் வேணால் போகிறேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டயர் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸுங்கிறது கொடுக்கல. பட் இப்போதும் சரி, ஃபஸ்ட்டு வாங்கினதுலேருந்தே அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. 19,000 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ ரொம்பவே சூப்பரான விஷயம். 19,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இந்த டயர் வந்து எனக்கு வந்து ஒர்த்தபுளாக கொடுத்துருக்குது, எனக்கு அதுவே ஒரு போதுமான விஷயம். பட் அதோட வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து இன்னும் அந்த ஒரு கிரிப்னஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஏன்னா பாருங்க, இன்னும் அந்த ஒரு விஷயங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து தரல படம் ஃபுல்லாக படம் தான் நான் வேணால் அந்த கார்னரிங் பண்ணுற ஒரு வீடியோ இருக்கு, ஷார்ட்ஸாக போட்டு வரேன் நான் அதை. ஸோ இது வரைக்கும்லாம் படுது, பட் இருந்தாலும் அது நல்ல ஒரு கிரிப்னஸ் கொடுக்குது. இன்னும் நடுவில் அந்த என்ன தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு தான் வந்து அதிக நேரம் வந்து ஃப்ரண்ட்டு தான் படும், பட் இருந்தாலும் அந்த ஒரு இது இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த இது இருக்குது, பட்டன் இருக்குது. பட் ரியர்னு எடுத்துக்கிட்டோம்னா ரியரில் வந்து பட்டனே இருக்காது. ஸோ டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் பட்டனே இருக்காது பாருங்கள். பட் இருந்தாலும்
இந்த ஓரம் மட்டும் இருக்குது, நம்ம கார்னரிங் அதிகமாக பண்ணுறது கிடையாது, பட் ஃப்ரண்ட்டு தான் அதிகமாக படும். பட் அதில் வந்து அந்த கோடு எதுவுமே இருக்காது, பட்டன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் பட்டன் உள்ளது வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நாள், இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து லைஃப் லாங் இருக்கும், கொஞ்ச நாள் கூட ஒரு 25,000 km இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டயர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படி தெரிஞ்சு வாங்குங்க. ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்கேன்னு சொல்லி சும்மாவும் வாங்காதீங்க, ப்ரைஸ் கம்மியாக இருக்கேன்னு சொல்லி வாங்காதீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரிப்னஸ் வேணும். ஸோ நம்ம அதிகமாக வந்து வண்டி ஓட்டுறோம், லைஃப் லாங் போடுறோம், ரொம்ப லாங் ரைட் போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ரோட்லேயும் ஓட்டுறோம், நல்ல ரோட்லேயும் ஓட்டுறோம், அப்படி இருக்கப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயர்ஸ் வாங்கணும். ஸோ நீங்கள் எப்போதுமே நல்ல ரோட்டில் தான் ஓட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டயர்ஸே வாங்கலாம். பட் நீங்கள் ஆஃப் ரோட்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டயர் வந்து ஒர்த்தவள் கிடையாது. நல்ல டயர்ஸ், பட்டன் உள்ள டயர்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போது எத்தனை டைப்ஸ் ஆஃப் டயர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோ நான் போட்டு விட்றேன் நான். ஸோ ஓகே, நான் ரொம்ப இழுக்க விரும்பலை வீடியோவை. ஸோ அதுதான் விஷயம், பேக் டயர் எனக்கு அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக தெரியல, பட் ஃப்ரண்ட் டயர் வந்து நல்ல ஒர்த்து. 1900 ரெமோரா டயர்ஸ் வந்து நல்ல பெஸ்ட்டான விஷயம் கொடுக்குது, எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. பட் ரியர் டயர் வந்து எனக்கு அந்தளவுக்கு கொடுக்கல. ஸோ ஓகே, கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து நான் வந்து டிவிஎஸ் டயர் வந்து நான் யாருக்கும் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒருவேளை நீங்கள் நல்ல ரோட்டில் மட்டும்தான் ஓட்டுவீங்க, நல்ல ரோட்டில் மட்டும்தான் ஓட்டுவீங்க அப்படின்னா இது நீங்கள் சஜெஸ்ட் பண்ணலாம், நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ஓரளவுக்கு, ஒரு 80% 90% மற்ற இதை காட்டிலும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மற்றபடி இதோட ப்ரைஸ் கம்மியாக வந்து எம்ஆர்எஃப் இருக்குது, பட் அது எவ்வளோங்கிறது அது எப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம யூஸ் பண்ணாதான் தெரியும். ஸோ ஓகே காய்ஸ், நான் இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து வர வாய்ப்பு இருக்குது, வரும். ஸோ இன்னும் இந்த வண்டியுடைய வந்து 1 இயர் ஓனர்ஷிப் வந்து கொஞ்ச நாளாக போட்டுருவேன் நான். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும், நிறையா விஷயங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இந்த வண்டியை பற்றி. ஸோ நிறைய இந்த வண்டி வந்து இந்த வண்டிக்காக தான் நிறைய வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இந்த வண்டியை பற்றி நான் என்னென்ன விஷயம் தெரியுமோ எனக்கு எல்லா விஷயமும் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா என்கிட்ட வந்து இப்போ 900 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் வந்து அப்பாச்சி வந்து பிரியர்களாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். கொஞ்சம் போர்டுக்கு கொண்டு வந்து கொஞ்சமாக பேசுகிறேன், பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃப்ளோ வருது, பட் வந்து கிளியர் ஆக மாட்டேங்குது வாய்ஸ். ஓகே, வாய்ஸ் கிளியர் ஆக மாட்டேங்குது அண்டு டங்கு கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுது. ஓகே ரைட்டு, பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் நல்லாவே கொடுக்குது, பட் இது வந்து அந்தளவுக்கு பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா டயரில் ப்ராப்ளமாக இல்லை வந்து பிரேக்கில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு 30% தான் அப்ளை பண்ணிருக்காங்க, அது எப்படிங்கிறது தெரியல. நம்ம வேறு டயர் தான் யூஸ் பண்ணோம் இல்லையா, யூஸ் பண்ணிவிட்டு அந்த கிளச்சு பிரேக்கில் எல்லாம் மாற்றலாம்னு இருக்கேன். அது மாற்றிட்டு வேணால் இது வந்து இது சிங்க் ஆகுதா, கரெக்டாக இருக்குதா, எது ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் நீங்கள் லிங்க் பண்ணுவோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இல்லைனா வந்து வேறு வீடியோஸ் கீழே போட்டிருப்பேன். ஈகிள்ஸ் கிளா கேங் அதுதான் நம்முடைய வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ ஃப்ரீயாக இருப்போம், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹேவ் ஒண்டர்ஃபுல் டே, ஹேவ் ஆல்ரெடி ஹேவ் பேப். ஓகே, பாய் 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 பாய்.